ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்தவரே பலியான செம்மறி பாவங்களெல்லாம் சுமந்தவரே பரிசுத்தோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை எத்தனை எண்ணங்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரியேனையா எத்தனை எண்ணங்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரியேனையா ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசு நாதா ஆராதனை நீங்க எங்களை நேசிக்கிறவர், நீர் எங்களை அரவணிக்கிறவர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீர் எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களுக்கு போதுமானவர், எங்களை ரட்சிக்க வந்தவர், எங்களை மீட்டு கொண்டவர், எங்களுக்காக மீண்டுமாய் வரப்போகிறவர், எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஆண்டவரை பரலோக வாழ்வுக்கு ஆண்டவரை நாங்கள் பாத்திரவான்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்க விருப்பம் தெரிவித்திருக்கிறீர்கள் ஆண்டவரை. அதற்கு நாங்கள் ஆயத்தப்படுவதற்கான கிருபைகளையும் வரங்களையும் ஆண்டவரை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் அடியனை மறைத்து நீங்க பேசுங்க, நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய மக்களோடு, உம்முடைய திருச்சபை, உம்முடைய மக்கள், உம்மை நேசிக்கிறவர்கள், உம்முடைய போதகர், உம்மை ஆண்டவரை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. அவர்களோடு கூட, அவருடைய குடும்பத்தோடு கூட ஆண்டவரை இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களையும், ஒவ்வொரு ஆண்டவரை வாலிப பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஆண்டவரை சிறு பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும், ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளையும், வேலைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, திருமண வாழ்வுக்காக, இன்னும் என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன வேண்டுதலோடு வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே சுவாமி வியாதியோடும் கஷ்டத்தோடும் ஆண்டவரே வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, நீர் பதில் தர வேண்டும் ஆண்டவரே. நானே பதில், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லுகிறேன். அப்பா உண்மையை அங்கில் அன்போடு அழைத்து ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே தேவைகளை நிறைவாக்கிக் கொள்ள எங்களுக்கு நீர் மாத்திரமே, எங்களுக்கு நீர் மாத்திரமே என்று சொல்லி உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ள இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் இந்தியா ஊழியங்களின் சார்பாகவும், சமாரிட்டன் இன்டர்நேஷனல் ஊழியங்களின் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பழுகவும் நீங்கள் பெருகவும் தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்திலேயே உங்களை சந்திப்ப ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபையை கொடுத்ததுனால ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். ஆகவே கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியரவர்களுக்கும், திருச்சபையினுடைய பெரியவர்களுக்கும், திருச்சபையுடைய மூப்பர், திருச்சபைக்கு இந்த இடத்துல திருச்சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் மீண்டுமாக என்னுடைய வணக்கத்தையும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேச இந்த நாளில உங்கள் திருச்சபை கண்டு ஆண்டவர் அனுப்பியிருக்கிற வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18 அதிகாரம் 4 வசனம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். எல்லாம் என்னுடையது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாம் அவருடையதாக இருக்கிறது, எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், ஞாபகப்படுத்துகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார், அல்லது நம்மை எச்சரிக்கிறார் என்று கூட நாம் கொள்ளலாம். எனக்கு நான் இந்த நாளிலே உங்களிடத்துல இருப்பது நிச்சயமாக ஒரு அரிதான வாய்ப்பு. ஏனென்று சொன்னால் எனக்கு இந்த நாள் வேறொரு சபைக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த சபை மாலையில இருக்கிறதுனாலே காலையில நான் வேக்கண்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அப்போ நீங்க இதை நீங்க எப்படி எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே. ஆனால் இதுதான் உண்மை, இதைதான் நீங்க நம்பணும். உடனே இந்த காலை ஆராதனை எனக்கு மிஸ் ஆயிடும் போல இருக்கே, நான் எங்க போகிறது அப்படியே நான் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு வந்து 2-3 ரெகுலரா கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. ரெகுலரா நாங்க வந்து ஊழியத்துக்கு போய்கொண்டு ஒரு வாரம் கூட எந்த சூழ்நிலையிலும், ஒருவேளை சுகவீனமா இருந்தாலும், அந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை தடையில்லாமல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு உறுதியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இது ஆண்டவருக்கும் தெரியும். அதனால எங்களை நிச்சயமாக எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி நடத்தி கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த சபை ஊழியர் எனக்கு 2 முன்னாடி எனக்கு அந்த டேட்டை கொடுத்திருந்தாரு. ஆனா அவர் என்ன நினைச்சாரோ என்கிட்ட அந்த தகவலை சொல்லல. எங்க ஆராதனை மாலை என்று சொல்வதற்கு மறந்து போனார். சரின்னு சொல்லிட்டு நான் காலையில் நினைச்சிட்டு இருக்கேன். திடீர்னு அவருக்கு நானே நினைச்சு போன் பண்ணேன், நான் இந்த வாரம் உங்க சபையாச்சு, ஆயத்தமா இருக்கிறீங்களா, நாங்கள் வரணும், ஆ வந்துருங்க அப்படின்னா. எத்தனை மணிக்கு வரட்டும்னா 6:30 6:30 மணியா, காலையிலயா, இல்லையா மாலை அப்படின்னா. இல்லையா சொல்லனே, சரி போயிடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி இந்த நாளை வேற ஏதாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு உடனடியாக ஞாபகத்தில் வந்தவர் உங்க ஆனந்தன் ஐயா அவர்கள் தான். என ஆனந்தமாக இருக்கிறவர் இல்லையா, ஆமாவா இல்லையா, இருக்கிறாரா இங்க, ஆனந்தமா இருக்கிறவர் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்ப நான் நினைச்சிட்டு இருந்தேன், சரி அவருக்கு போன் பண்ணலான்னு நினைச்சா என்ன நடக்குதுன்னா, இவரே வீட்டுக்கு வர்றார். இவரே என்ன பண்றாரு, இவரே வீட்டுக்கு வந்து நிக்கிறார். ஐயா உங்களைதான் நினைச்சிட்டு இருந்தேன், கரெக்டா வரீங்களா, வாங்க வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு பேசிட்டே இருந்து முடியும் போது நான் சொன்னேன், உங்க ஆலயத்துக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு போது, ஐயா தாராளமா வாருங்க என்று சொல்லி அவர் உற்சாகமா என்னை கூப்பிட்டார். நான் சொன்னேன் அப்போ, ஆனா இந்த விஷயம் அதுக்குள்ள என்ன நடந்துருச்சு பாருங்க, அதுதான் நம்ம தப்பு எங்க பண்றோம் தெரியுமா, ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், நாம அதை மீறி சில விஷயங்களை செய்வோம், அதை மீறி சில செய்வோம். அதேதான் இவர் தான் எனக்கு முதல்ல ஞாபகம் கொடுத்தாரு, நான் இவரை தொடர்பு கொண்டிருக்க வேண்டும், இவரோடு பேசி முடிச்சிட்டு இருக்கணும் வேணும். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த அவசரம் கொடுக்கன்னு சொல்றான் தெரியுமா, அதே போல நான் இன்னொருத்தருக்கும் போன் பண்ணிட்டேன், இவரை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கும் போன் பண்ணேன். ஐயா அது எப்படி நடந்தது என்று சொன்னால், போன வாரம் எனக்கு வந்து துர்கம் திருச்சபை, அந்த போன வாரம் துர்கம் திருச்சபைக்கு நான் பேசுறதுக்கு அந்த ஊழியர் என்ன சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரு,
ஆரணியில உங்களுக்கு அந்த டேட்டா பிக்ஸ் பண்ணிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் இந்த வாரம் வாரம் வேணான்றாருயா, அடுத்த வாரம் வர சொல்றாரு அப்படின்னு சொல்லி, இந்த வாரம் வர சொல்றாருன்னு சொல்லி எனக்கு தகவல் சொல்லி என்ன துருவத்துக்கு அனுப்பிச்சிட்டார். நான் சொல்றது புரியுதா? புரியுது. அப்போ நான் என்ன, சரி ஒருவேளை அவரு ஆரணிக்கு பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாக்கா நாம அவரையும் ஒரு வார்த்தை கேட்டுடலான்னு அவருக்கு நான் போன் பண்ணேன். அவர் சொன்னாரு, ஆமாமாயா கரெக்ட் தான், நான் வேணா விசாரிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு போனை வச்சு அவர் பாரு, அவரும் லைன்ல வரல. இதுக்குள்ள இவர் வந்தாரு, இவர் ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்ப நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்பினேன், நான் ஏற்கனவே ஒரு ஊழியர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அந்த சபை ஒருவேளை அவங்க இந்த வாரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா நான் அங்க போயிடுவேன், ஆனால் நிச்சயமாக ஜூலை மாதம் முதல் வாரத்தில் வந்து விடுகிறேன் என்று ஆப்ஷனை கொடுத்து அனுப்பினேன். ஆனால் அவங்க தகவல் கொடுக்காததுனால நான் இங்கே வந்துவிட்டேன். அப்போ இது தேவனுடைய சித்தமா இல்லையா என்பதை நீங்களே பகுத்து பார்த்து கொள்ளுங்கள். நான் ஒருவேளை அடுத்த மாதம் கூட வந்திருக்கலாம், ஆனால் ஏன் அர்ஜென்டா எங்க அவசரம் இருக்கோ அங்கதான் முதலடியாக வர வைத்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்ல வேண்டும். கடந்த முறை நான் வந்த போது அங்க இந்த போஸ்டரை நான் பார்த்துட்டு தான் போனேன், ஜபம் செஞ்சோம். இப்ப நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஒருவேளை புதுசா ஆலயத்தை கட்டிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்தாதான் பார்த்தது அங்கேயேதான் எடுக்கிறீங்க அப்படின்னு. ஒண்ணும் தப்பு இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இந்த சந்தேகம் ஏன் எனக்கு வந்ததையும் நான் சொல்லிடுறேன். எங்களுக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். என்ன கிருபை தெரியுங்களா? நாங்கள் எந்த இடத்திற்கு போனாலும், நாங்கள் பொதுவாக எந்த இடத்துக்கு போவோம்னா ரொம்ப கீழாக இருக்கிற இடத்துக்கு தான் முதல்ல போவோம். ஆனால் அடுத்த முறை போகும் பொழுது அவர்கள் கொஞ்சமாவது வளர்ந்திருப்பார்கள். உண்மை, இதுதான் உண்மை. இது நான் இதுக்கு வந்து நிறைய சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும், நிறைய சாட்சிகள். அதாவது இப்படி ஒரு குடிசைக்கு கூட்டு போயிருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் கூட சொல்ல நினைக்கிறேன், ஒரு சபையில இத மாதிரி ஒரு இடத்துல என்னை கூட்டிட்டு போனாங்க. அப்போ ஆராதனை முடிஞ்சது, ஜெபம் பண்ண சொன்னாங்க, ஜெபம் எல்லாம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அடுத்த முறை என்னை மீண்டும் அழைத்தார்கள். அந்த சபைக்கு நான் போயிருந்தேன். அப்ப முதல்ல போட்டிருந்தது ஓலை வெய்த கூரை இருந்தது, இந்த முறை இந்த மாதிரி ஷீட் போட்ட கூரையாக மாறி இருந்தது. சரி, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நீங்க வளர்ந்துருக்கீங்க ஜபம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வாழ்த்தி விட்டு செய்தியெல்லாம் சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்துட்டேன். மீண்டும் அழைத்தார்கள். மீண்டும் அழைக்கின்ற பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த இடம் பின்னாடி போயிருந்துச்சு. நான் சொல்றது புரியுதா? இந்த இடம் பின்னாடி போயிட்டு இருந்துச்சு. அப்போ நீல வாட்டு அதிகமாயிடுச்சு. அப்போ சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர்களை வாழ்த்தி விட்டு நான் வந்து விட்டேன். மீண்டும் அழைத்தார்கள். அப்ப அழைத்த போது மீண்டும் போயிருந்தப்போ இந்த சைட பெருசு பண்ணியிருந்தாங்க, நடந்தது ரைட்டா? சோ பார்த்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த முறையும் அழைத்தார்கள். இப்ப ஒன்னும் பெருசா மாற்றம் தெரியல. நான் கேட்டேன், என்ன ஒன்னும் காணுமே, ஒவ்வொரு வருடமும் மாற்றம் இருக்குமே, இந்த வருஷம் என்னாச்சு? அப்போ பாஸ்டர் சொன்னாரு, சீக்கிரட்டியா நீ ஆராதனை முடிஞ்சு இன்னொரு வேலை இருக்குது. சரின்ட்டு முடிச்சிட்டேன். முடிச்ச பிற்பாடு சொன்னாரு, இந்த பக்கத்து இடத்த வாங்க போறோம், அங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்களேன்னு. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிடவே இல்லை, என்ன சபை ரொம்ப பெருசாயிடுச்சு. அப்ப பரவாயில்ல, அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நமக்கு வேண்டியது வளர்ந்திருக்க வேண்டும், சபைகள் வளர வேண்டும், ஆத்துமாக்கள் பெருக வேண்டும். அதற்காக தான் நாம் என்ன பண்றோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை வேகமாக சொல்ல வேண்டும் என்று பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் 600 திருச்சபைக்கு மேலாக சந்திக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறோம், உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக சொல்ல விரும்புகிறார். ஏன் இங்கே மாற்றம் இல்லை என்று நீங்கள் உங்களுக்குள்ளாகத்தான் கேள்வி கேட்க வேண்டும். அதற்காகத்தானோ என்னமோ தெரியல, இந்த அதிகாரத்தையே எனக்கு இப்பதான் கொஞ்சம் முன்பாகத்தான் ஆண்டவர் அந்த மார்க் எழுதுகிற சுவிசேஷத்தையே எனக்கு உணர்த்தினார். அதுல சொல்லப்பட்ட ஒரு செய்தியை இப்பொழுதுதான் எனக்கு உணர்த்தினார். வாசியுங்கள், மார்க் எழுதுகிற சுவிசேஷம் 2:1. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் ஆ
போதும், போதும், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என்ன சொல்லுகிறது? சரி, நாம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோங்கிறத இதுல நல்லா புரிஞ்சுக்கலாம். கரெக்டா நான் சொல்றேன்.